ஷப்பா, தலைவியாதனைக்கு ஒரு நல்ல டீ குடிச்சாச்சுப்பா. ஸ்ட்ராங்காக அம்மா போட்டு கொடுத்தாவ. நல்லா இருந்துச்சு. நீ குடிக்கல எத்தனை பொண்ணு? ஏன்னா உங்கள் அம்மா எனக்கு சேத்துலேயே போட்டாவ, உங்கள் அம்மா உங்களுக்கு வேணால் தனியாலே போட்டு தருவாவ. சரியான பிசுநாறி பொம்பளையாக உங்கள் அம்மா. உனக்கு வேணா இப்போ நீ போட்டு கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு அம்மையை குறை சொல்லிட்டு இருக்கியா? இப்போ நான் உங்ககிட்ட கேட்டனா, ஆ உங்கள் அம்மையிட போட்டு தர சொல்லுங்க. நீங்கள் தான் கேட்டிய, நீங்கள் குடிச்சிருக்க வேண்டியது தானே நீ, அதனால தான் சொல்லி. மற்றபடி உங்கள் அம்மா 1/2 லிட்டர் பால் வாங்கி அதில் 3 லிட்டர் தண்ணி வச்சு காய்ச்சி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யா ஹா ஹா, போதும் போதும், எங்கள் அம்மையை குறை சொல்ல விட்டுட்டா நல்லா தான் குறை சொல்லுவா, சும்மா இரு. ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பாக இருக்கு, கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு. எவ்வளோ கொழுப்பு இருந்துச்சுன்னா நான் இங்கே வாங்கன்னு கூப்பிடியே, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு டீ குடிக்க உங்கள் அம்மை பின்னாடி போறீங்க. பின்ன என்ன சின்ன பொண்ணு, ஒரு டீ போட்டு தானே வாங்கிட்ட கேட்டை, நீ போட்டு தர மாட்டேன்னு சொன்னா அம்மா போட்டு தந்தாவ. எனக்கு தேவை டீ, யார் போட்டா என்ன, நான் போய் குடிக்க போனேன், இதெல்லாம் குற்றமாக சொல்லிட்டு இருக்கியா? பொண்டாட்டி ஒரு பெரிய பிரச்சனையே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா நீங்கள். அது என்ன யாதுன்னு கேட்காம, உங்களுக்கு டீ தான் முக்கியமோ, பொண்டாட்டியை விட டீ தான் முக்கியமோ? ரெண்டும் டீ தானே சின்ன பொண்ணு, எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு? இந்த மொக்க ஜோக்கெல்லாம் அடிக்காதுங்கண்ணா, வர ஆத்திரத்துக்கு உங்க அம்மா என்னை பத்தி நல்லா பத்த வச்சிருப்பாவளே. எங்க அம்மா உன்னை பத்தி ஒன்றும் சொல்லல, நீ வேற வேற ஏதாவது இருக்கு, நான் போய் பாருப்போ. சொல்லுங்க, உங்க அம்மா என்னை பத்தி என்ன சொன்னாவ? ஏ அம்மா, அதான் சொல்லியே இல்லையே சின்ன பொண்ணு, ஒன்றும் சொல்லலை. நீ திரும்ப என்ன சொன்னாவ, என்ன சொன்னவன் கேட்டா என்ன நான் சொல்லதுக்கு? அம்மா எதுவும் சொல்லலை, சும்மா தான் இருந்தாவ. ஓஹோ, ஒன்றும் சொல்லாம தான் ரெண்டு வரும் அடுப்புங்கிறதுல 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தாலும். 1/2 மணி நேரம் அம்மையும் பையனுக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அம்மா உன்னை பத்தி ஒன்றும் சொல்லலை, விடு. ஆமா ஆமா, உங்க அம்மா என்னை பத்தி ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாவ, இதெல்லாம் நம்பணும். நம்பிட்டேன் நம்பிட்டேன். நான் உங்க அம்மா என்ன எல்லாம் பண்ணியாவ தெரியுமா? சரியான குசும்பு பிடிச்ச பொம்பளையாக உங்க அம்மா. என்ன சின்ன பொண்ணு பேசியா, எங்க அம்மையை பத்தி என்கிட்டயே தப்பு தப்பா சொல்லி தர பாக்குறியா? தப்பு தப்பா சொல்லி தந்துட்டாலும் உங்க அம்மா என்ன பண்ணியாவ தெரியுமா? காலையில பிள்ளைய ஸ்கூலுக்கு வேனியாத்தி விட புரஞ்சிட்டு போறாவ, போயிட்டு உள்ள பஞ்சட்ட கிழவிகள்ட்ட எல்லாம் பியாசி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரவே லேட் ஆகுது. அவிய அவிய வயசுல உள்ள பியாசி சிரிச்சதுல உனக்கு என்ன சின்ன பொண்ணு போறாம, பியாசி சிரிச்சிட்டு போட்டு. பியாசி சிரிச்சிட்டு போட்டு உங்க அம்மா, எனக்கு அதுல எந்த பொறாமையும் கிடையாது. பியாசி சிரிச்சவே என்னை பத்தி பேசக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பத்தி மட்டும் தான் அங்க கதை நடக்கு, தெரியுமா? அப்படின்னு வாங்கிட்ட யார் சொல்லி தந்தா? இந்த ஊர்ல உங்க அம்மா யாருக்கிட்ட என்ன தப்பி பத்த வச்சாலும் அது என் காதுக்கு வரும், எனக்கு தெரியும். உங்க அம்மா இப்படிதான் போய் சொல்லிட்டு இருக்காவ, இப்படி எல்லார்ட்டையும் என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு வீட்டுல வந்துகிட்டு நான் எதாவது பாத்துக்கிட்டு இருப்பேன், உடனே சீரியல் பார்ப்பேனே. சரி, ஞாத்துக்கிற ராத்திரி தான் நீ சீரியல் பாத்திருக்கியா, மறுபடியும் அதை காலையில போடுவோம் தெரியுமா? அதையும் முதல்ல இருந்தே பாக்கியாவ. ஒரு நேரம் கூட அந்த ரிமோட் என் கையில தரதே கிடையாது தெரியுமா உங்க அம்மா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவையிலேயே வச்சு பாத்துக்கிட்டு இருக்கியாவ. இப்ப அதுக்கு நான் என்ன சின்ன கூட பண்ணணும்னு சொல்லுதிய? வேணா, 2 ரிமோட்டா வாங்கி தரேன், ஆளுக்கு ஒன்னொன்னா ஒவ்வொரு சைட்ல இருந்தா பிரஸ் பண்ணிட்டு இருங்க. இனி அதுதான் பண்ண போறேன். இனி உங்க அம்மா நான் டிவி பாத்துட்டு போது இடையில வந்துச்சுன்னு நினைச்சிடுங்க, எல்லா செட்டா பாக்ஸையும் கலத்தி உடச்சு தள்ளிடுவேன். சும்மா குழவிக்கு தின்னுட்டு இருக்க முடியாம என்கிட்ட அதை செய் இதை செய் சும்மா அங்கேயும் சும்மா நடந்துட கூடாது, வீட பேருக்கு முத்த பேருக்கு மேல துணியை காயப்பட துணி காய்ச்ச மாட்டேச்சவே, அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி நொட்டன் சொல்லிக்கிட்டே இருக்கு. எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதானே, அம்மா செய்யவில்லையா, உனக்கு செய்ய என்ன? ஏன் நான் செய்யல நீங்க பாத்தீங்களா? நீ செய்யலன்னு நான் சொல்லல சின்ன பொண்ணு, ரெண்டு பேருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து செய்யலாம் இல்லையா, அதைத்தான் சொல்லி. யாரு, உங்க அம்மா கிட்டயா? உங்க அம்மா கிட்ட எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நான் வாழ்நாள் ஃபுல்லா தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் என்னால முடியாது. ஏன் இப்ப நீ என்னத்த சொல்ல வர்றா? சும்மா சும்மா உங்க அம்மா என்ன ஏன் அம்மைய விட்டு போவோன்னு சொல்லுது, இதெல்லாம் தப்பு இல்லையோ? நீங்க இப்ப கேப்பியெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எம்மா தாயலே, உங்க ரெண்டு பேரையும் கையெடுத்து கும்பி என்ன கொஞ்ச நேரம் இருக்க விடுவீங்களா மாட்டீங்களா? என்ன யாதுன்னு எனக்கு தெரியாது, உங்க அம்மகிட்ட நீங்க கேட்டு எனக்கு காலையில உள்ள ஒரு நல்ல பதில தரணும், சரியா? என்கிட்ட டார்ச்சர் பண்ணக்கூடாது, அதை பண்ணி இதை பண்ணி உங்க அம்மா எதுவும் பண்ணக்கூடாது, சொல்லிடுங்க. அப்புறம் வேற என்னத்த? நான் என்ன உங்ககிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உங்க அம்மா ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, சரியா? என் விஷயத்துல தலையிட கூடாது. ஒரு விஷயம் வேணா பண்ணி, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருங்க, நான் வேணா எங்கேயாவது போயிருக்கேன், இதுதான் என்னால இப்போதைக்கு பண்ண முடியும். ஏங்க ஏங்க, என்ன இந்த மனசு புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? நான் கேட்ட கொஸ்டினுக்கு இது ஆன்சர் இல்லையே, இதை இப்படியே விடக்கூடாதே, சும்மா போய் கேப்போம். எங்க எஸ்கேப் ஆவறீங்க, எஸ்கேப்பு இந்த வாரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.